தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரணமாக தமிழ்நாடு கோரியது ரூபாய் 37,907 கோடி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது டுவிட் பதிவில் தெரிவித்திருக்கிறார். நிவாரணம், உட்கட்டமைப்புகளை மறுசீரமைக்க மாநில பேரிடர் நிதியிலிருந்து இதுவரை 2,477 கோடி செலவு செய்துள்ளது. மத்திய பாஜக அரசு தற்போது அறிவித்திருப்பதோ வெறும் 276 கோடி, அதுவும் உச்சநீதிமன்றத்தை நாடிய பிறகே அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது, நீதியும் கிடையாது. பாஜக அரசின் ஒவ்வொரு செயலையும் மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரணமாக தமிழ்நாடு கோரியது ரூபாய் 37,907 கோடி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது டுவிட் பதிவில் தெரிவித்திருக்கிறார். நிவாரணம், உட்கட்டமைப்புகளை மறுசீரமைக்க மாநில பேரிடர் நிதியிலிருந்து இதுவரை 2,477 கோடி செலவு செய்துள்ளது. மத்திய பாஜக அரசு தற்போது அறிவித்திருப்பதோ வெறும் 276 கோடி, அதுவும் உச்சநீதிமன்றத்தை நாடிய பிறகே அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது, நீதியும் கிடையாது. பாஜக அரசின் ஒவ்வொரு செயலையும் மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறாா்.